இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 2.11 லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. 3847 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் 33764 பேர் நேற்று கொரோனா தொற்றால் பாதிப்பு. ஒரே நாளில் 475 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் அதிகரித்து வரும் கருப்பு பூஞ்சை நோய். இதுவரை 256 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 பேர் உயிரிழப்பு. பேரளவிலான ஊரடங்கால் பெருகி வரும் கொரோனா தொற்று. பொது முடக்கத்தை நீட்டிப்பது குறித்து உயர்நிலை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. ஓமலூர் அரசு கொரோனா சிகிச்சை மையத்தில் தண்ணீர் பற்றாக்குறை. கழிவறையில் தண்ணீர் இல்லாததால் நோயாளிகள் அவதி. கன்னியாகுமரியில் தொடர்ந்து 3வது நாளாக கனமழை. குடியிருப்புகளில் வெள்ளநீர் சூழ்ந்ததால் மக்கள் பாதிப்பு. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 2,11,298 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை தினசரி தொற்று பாதித்தோர் எண்ணிக்கை 2 லட்சத்திற்கும் கீழ் வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையில் நேற்று ஒரே நாளில் 3,847 பேர் கொரோனாவுக்கு உயிரிழந்து உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொற்று பாதிப்பு எண்ணிக்கையில் தமிழகம் தொடர்ந்து முதலாவதாக உள்ளது. தமிழகத்தில் 33764 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் தமிழகத்திற்கு அடுத்தபடியாக கேரளாவில் 28,798 பேர் நேற்று பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் நேற்று சுமார் 1,62,000 பேருக்கு பரிசோதனை மேற்கொண்டதில் 33764 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு முந்தைய நாளை விட சற்று குறைந்து இருந்தாலும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமே உள்ளது. நேற்று மட்டும் 475 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். கோவையை பொறுத்தவரை கொரோனா தொற்று தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்று ஒரே நாளில் 4,268 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதியாகியுள்ளது. சென்னை கொரோனா பாதிப்பில் முதன்மையாக இருந்த நிலையில் தற்போது படிப்படியாக குறைய துவங்கியுள்ளது. இந்நிலையில் கோவையில் நாளுக்கு நாள் தொற்று அதிகரித்து வருகிறது. ஆக்ஸிஜன் தேவைப்படும் நோயாளிகளும் அதிகரித்து வரும் நிலையில் படுக்கை வசதிகள் இல்லாமல் உயிரிழப்பும் அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை நோயால் இதுவரை 3 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் டாஸ்மாக் கடை ஊழியர் புருஷோத்தமன் என்பவர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஏற்கனவே மயிலாடுதுறையில் மீனா என்ற பெண்ணும் வேலூரில் மாவட்டத்தின் சேன்பாக்கத்தைச் சேர்ந்த முருகானந்தம் என்பவரும் கருப்பு பூஞ்சை நோயால் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் 3 பேர் இதுவரை கருப்பு பூஞ்சை நோயால் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை பாதிப்பு இல்லை என கூறப்பட்டு வந்த நிலையில் இதுவரை 256 பேர் பாதிக்கப்பட்டு இன்றுடன் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் உயிரிழப்பும் அதிகரிக்கும் முன் அரசு துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 33,000 அதிகம் உள்ள நிலையில் வரும் 31ஆம் தேதிக்கு பிறகு ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர் மற்றும் பொதுத்துறை, வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மைத்துறை செயலாளர்கள், போலீஸ், டிஜிபி, சென்னை போலீஸ் கமிஷனர் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்களும் பங்கேற்றனர். கூட்டத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மேலும் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கொரோனா பரவலை தடுக்க முழு ஊரடங்கை நீட்டிப்பது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. ஓமலூர் அரசு கொரோனா சிகிச்சை மையத்தில் தண்ணீர் பற்றாக்குறையால் நோயாளிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் நோயாளிகளும் நோயாளிகளின் உறவினர்களும் கழிவறையை பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அதனால் நோயாளிகளின் உதவியாளர்கள் வெளியே சென்று பக்கெட்டில் தண்ணீர் கொண்டு வந்து கழிவறைக்கு பயன்படுத்தி வருகின்றனர். கழிவறையில் தண்ணீர் இல்லாத காரணத்தால் நோயாளிகளுக்கு மேலும் பாதிப்பு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் உடனடியாக ஓமலூர் அரசு மருத்துவமனைக்கு தண்ணீர் கொண்டுவர ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கழிவறையை சுத்தம் செய்யக்கூட தண்ணீர் இல்லாததால் துர்நாற்றத்துடன் சிகிச்சை பெற்று வருவதாக நோயாளிகளின் உறவினர்கள் கூறுகின்றனர். ஓமலூர் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்டுள்ள தண்ணீர் பற்றாக்குறை குறித்து வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கன்னியாகுமரியில் மூன்றாவது நாளாக கொட்டி தீர்க்கும் கனமழையால் மாவட்டம் முழுவதும் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. யாஸ் புயலின் எதிரொலியாக பெய்த மழையால் சாலைகள் முழுவதும் நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. மேலும் அம்மாவட்டத்தில் உள்ள அணைகள் நிரம்பி வருவதால் பேச்சிப்பாறை அணையிலிருந்து 8000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதேபோல பெருஞ்சாணி அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. வெள்ள நீர் குடியிருப்புக்குள் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் நீரை வெளியேற்ற முடியாமல் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மழையின் காரணமாக 2 வீடுகள் இடிந்து விழுந்தன. வெள்ளநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளில் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது லண்டன். அது அதை பத்தி நான் எதுவுமே சொல்ல விரும்பல. இங்கிலாந்து யாஸ் புயலின் எதிரொலியாக ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் 40 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசியதால் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் உடைந்து சேதமடைந்தன. காற்றின் வேகத்தால் கரையில் நிறுத்தப்பட்டிருந்த படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடைந்ததால் மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர். ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு இது மேலும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக கூறும் மீனவர்கள் அரசு உரிய நிவாரணம் வழங்க ஆவண செய்ய வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். வேதாரண்யம் அம்மா உணவகத்தில் நகராட்சி நிர்வாகத்தால் பணி நீக்கம் செய்யப்பட்ட 3 பெண்களும் மண்ணெண்ணெய் கேனுடன் அம்மா உணவகம் முன்பு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அம்மா உணவகத்தில் பணியாற்றி வந்த வெற்றிச்செல்வி, தமிழ்ச்செல்வி, கமலா ஆகிய 3 பெண் ஊழியர்களை நகராட்சி நிர்வாகம் பணி நீக்கம் செய்தது. அதிமுகவின் கட்சி பொறுப்பில் உள்ளதால் தாங்கள் அம்மா உணவகத்திலிருந்து நீக்கப்பட்டதாகவும் ஆளும் கட்சியினரின் தூண்டுதலால்தான் பணி நீக்கம் செய்யப்பட்டு உள்ளதாகவும் அப்பெண்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இரவு நேரத்திலும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மூவரையும் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். சென்னை தாம்பரம் அருகே குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் எஸ் ஜே சசிகலா ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உதவி பொறியாளராக பணியாற்றி வந்த இவருக்கு சில தினங்களுக்கு முன் கொரோனா தொற்று ஏற்பட்டு வீட்டில் தனிமைப்படுத்தி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென மூச்சு திணறல் அதிகமானதால் குன்றத்தூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். மேட்டூர் மின் பகிர்மான வட்டத்துக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கு அவ்வப்போது மழை, சூறாவளி, காற்று மற்றும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்படும் மின்தடையை விரைந்து செயல்பட்டு சரி செய்ய தானியங்கி மின்தடை நீக்கும் மையம் செயல்படுகிறது. தற்போது ஊரடங்கு காலம் என்பதால் மக்கள் இந்த கணினி மையத்திற்கு தகவல் அளிக்க தொலைபேசி எண்கள் மற்றும் வாட்ஸ்அப் எண்கள் வெளியிடப்பட்டுள்ளன.
தொலைபேசி எண் 1912 இலும் வாட்ஸ்அப் எண் 944585192 இலும் தகவல் தெரிவிக்கலாம் என மேட்டூர் மின் பகிர்மான மேற்பார்வை பொறியாளர் தண்டபாணி தெரிவித்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் சுரங்கம் ஒன்றிய முன்பு ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். கொரோனா தொற்று காரணமாக என்எல்சி நிறுவனத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் நிரந்தர தொழிலாளர்களுக்கு 2 நாட்களுக்கு ஒருமுறை ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்பட்டு வருவதாகவும் ஒப்பந்த தொழிலாளர்கள் தினசரி பணிக்கு வரவேண்டியிருப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். நிரந்தர தொழிலாளர்களுக்கு வழங்குவது போல் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 2 நாட்களுக்கு ஒருமுறை ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டுமென கோரிக்கை வைத்து இன்று காலை முதல் பணிக்கு செல்லாமல் சுரங்கம் ஒன்றிய முன்பு புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஊரடங்கு காலத்தில் ஒரு இடத்தில் அளவுக்கு அதிகமான கூட்டம் சேர்ந்தால் வழக்கு பதிவு செய்யப்படும் என எச்சரித்ததைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் அனைவரும் பணிக்கு செல்லாமல் வீட்டுக்கு திரும்பி சென்றனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி உள்மண்டலம் மற்றும் வெளிமண்டலம் என 2 பிரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உள்மண்டல வனப்பகுதிகளில் வன உயிரின கணக்கெடுப்பு பணிகள் முடிந்த நிலையில் வெளிமண்டல வனப்பகுதியில் இந்த ஆண்டிற்கான பருவமழைக்கு முந்தைய வன உயிரின கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியுள்ளது. சீகூர், சிங்காரா ஆகிய வனசரகங்களில் இந்த பணிகள் தொடங்கியுள்ளது. வனப்பகுதி மொத்தமும் 38 நேர்கோடுகளாக பிரிக்கப்பட்டு அதில் 100க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வரும் 31 வரை நடக்கவுள்ள இந்த கணக்கெடுப்பு பணிகளில் வன விலங்குகளின் கால் தடம், எச்சம், நேரடி பார்வை மற்றும் வனவிலங்குகளுக்கு உணவாகும் தாவரங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் உள்ள மரங்களின் கணக்கெடுப்பும் நடத்தப்படுகிறது. மாஸ்க் அதிகமாக போட்டுக்கணும், மாஸ்க் போட வெளியே வரக்கூடாது. இந்த அளவுக்கு மக்கள் வந்து கட்டுக்கோப்பாரு. மக்கள் வந்து சமூக இடைவெளி கடைபிடிக்கணும், மாஸ்க் அணியணும், கூட்டம் கூட்டமாக ஒன்று சேரக்கூடாது. பொதுமக்கள் அரசினுடைய வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும். அரசனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் பின்பற்றி பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் அதிகமாக வெளியே சுத்த வேண்டாம். அத்தியாவசியமான பொருள் வாங்குறதுக்கு மட்டும் வெளியே வாங்க. ஏன்னா கொரோனா அதிகமாகிட்டு மக்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாஸ்க் இல்லாமல் எதுவும் வரக்கூடாது. மக்கள் வெளியே வர்றதுக்கு அச்சப்பட்டுருக்காங்க. அதனால் என்னென்னா ஊரடங்கை கொஞ்சம் முன்னும் கொஞ்சம் உரிமைப்படுத்தி முழுமைப்படுத்தணும். அரசாங்கத்துக்கு நான் வேண்டிக்கிறேன். இந்த 144 தடை உத்தரவு மாதிரி யாரும் வெளியே வராமல் காவல்துறை அவங்களும் இதை பாதுகாக்கணும். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சந்நிதி தெருவில் 50க்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகள் ஒரே இடத்தில் காய்கறிகள் போட்டு வியாபாரம் செய்து வருகின்றனர். காய்கறிகள் வாங்குவதற்கு ஒரே இடத்தில் மக்கள் குவிந்து காய்கறிகளை வாங்கி செல்கின்றனர். இதனை நகராட்சி நிர்வாகம், வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் கண்டும் காணாமல் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதியில் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தமிழ்நாடு ஓவியர்கள் சங்கம் சார்பாக பரமக்குடி அரசு மருத்துவமனை, ஒட்டப்பாலம், 5 முனை பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொரோனா விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சி அருகே எலவானா சூர்கோட்டை பகுதியில் ஏரியில் மதுபாட்டில்களை புதைத்து வைத்து விற்பனை செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பெரம்பலூர் ஆத்தூர் சாலையில் உள்ள மின் மயானத்தில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் உடல்கள் தகனம் செய்யப்படுகின்றன. கடந்த சில நாட்களாக அந்த மயானத்தில் அதிக அளவில் உடல்கள் தகனம் செய்யப்படுகிறது. இதனால் அருகில் உள்ள ஜமாலியா நகரில் வசிப்போர் உடல்களை எரிப்பதால் வெளியேறும் புகையால் தாங்களால் வீடுகளில் இருக்க முடியவில்லை என தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் சாலை மறியல் குறித்து தகவல் அறிந்த நகராட்சி ஆணையர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அங்கு விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர்.
மன்னார்குடியில் ஊரடங்கை மீறி சுற்றி திரிபவர்களை போலீசார் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கும் பணி தொடங்கியுள்ளது. மன்னார்குடியில் அவசியமின்றி வெளியே வருபவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்தும் அபராதம் விதித்தும் போலீசார் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ட்ரோன் கேமரா மூலம் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணி தொடங்கியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள எலிவால் அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வரும் நிலையில் பொதுமக்கள் தடையை மீறி தேவதானப்பட்டி வனசரக வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள அருவி பகுதிக்கு சென்று இளைஞர்கள் சிலர் ஆபத்தை உணராமல் அத்துமீறி நுழைந்து வீடியோ எடுத்து யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட இணையதளங்களில் ட்ரெண்டிங்காக பதிவிட்டு வருகின்றனர். எனவே தேவதானப்பட்டி வனசரக வனத்துறையினர் ஆபத்தான பகுதிக்கு செல்லும் இளைஞர்களை தடுத்து நிறுத்தி உயிரிழப்பு ஏற்படுவதற்கு முன் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆயக்காரன் புலத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளையில் பணியாற்றும் 5 ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்ட நிலையில் வங்கியின் நகை மதிப்பீட்டாளர் உயிரிழந்துள்ளார். இதனால் வங்கி தற்காலிகமாக மூடப்பட்டதால் பண பரிவர்த்தனை சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் வாடிக்கையாளர்கள் தோப்புத்துறை அல்லது துளசியாபட்டினம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக் கிளைக்கு சென்று பணப்பரிமாற்றங்களை செய்து கொள்ளலாம் என வங்கி நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட விசுவாஸ் நகர் பகுதியில் பள்ளி மாணவர்கள் பெரிய மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தது ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்பட்டது. ட்ரோன் வருவதை பார்த்து அவர்கள் அனைவரும் அங்கிருந்து ஓடும் காட்சிகளும் பதிவாகியுள்ளது. அருகில் ரயில்வே தண்டவாளத்தில் 2 பள்ளி மாணவர்கள் ஓடுவதும் அங்கு உள்ள முட்புதரில் ஒளிந்து கொள்வதும் பதிவாகியுள்ள நிலையில் அந்த பகுதி காவல் நிலைய ஆய்வாளர் மாணவர்களை அழைத்து அறிவுரை வழங்கி எச்சரித்து அனுப்பி வைத்தாா்.